டூ லவ்லி ஸ்பெஷல் லக்கி. இன்றைக்கி நம்ம புதினா துளசி லெமன் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஊரில் இருக்கேன். ஊரில் பெரிய செடி இருக்குது, அதுலேருந்து தான் லெமன் பறிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ எல்லோவாக பெருசாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஜூஸ் நிறையா வரும், கலரும் நல்லாயிருக்கு. இதோ இதுதான் அதோட லீஃப், அதோட லீஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் அதோட செடி. இப்போ வந்து துளசி செடி இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ கொத்தாக இருக்கு பாருங்கள். இதுதான் அதோட வரைகள், எவ்வளோ பெரிய பெரிய லீஃபாக இருக்குது பாருங்கள். இப்போ லெமனும் நம்ம பறிக்கலாம். நான் வந்து புதினா வந்து இங்கே இல்லை, அதுக்காக நான் கடையில் வாங்கினது எடுத்திருக்கேன். இதில் 2 கிளாஸ் வாட்டர், 1 லெமன். எவ்வளோ பெருசாக இருக்குது, கலராகவும் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டை கட் பண்ணிட்டு சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுத்துடுங்க. 1/2 லெமன் ஃபஸ்ட்டு புளிங்க. இதுவே ரொம்ப ஜூஸியாக இருக்கு பாருங்கள். இன்னொரு 1/2 லெமன். நான் வந்து 1 ஃபுல் லெமன் எடுத்துருக்கேன். 2 கிளாஸ் தண்ணிக்கு நான் 1 லெமன் எடுத்திருக்கேன், பெரிய லெமன். சுகர் 1 கரண்டி போடுறேன். சுகர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். சால்ட் வந்து 2 பிஞ்சஸ் போடுறேன் பாருங்கள். இவ்வளோ போடுறேன், 2 பிஞ்சஸ் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா சர்க்கரைலாம் நல்லா கரையட்டும் பாருங்கள். இன்னும் கூட சர்க்கரை இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து சர்க்கரை கரைஞ்சோடனே துளசி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு போட்டுருங்க. புதினாவும் அதே மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுருங்க பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கோங்க. உங்களால் கையில் பிக்க முடியலன்னா சிசர் வச்சு கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் பிச்சிடலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த ஜூஸ் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ வந்து கிளாஸில் ஊற்றலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் க்யூப்ஸ் தேவையான போட்டுக்கோங்க. நான் சில்ட்ரன்ஸ்க்காக போடுறேன், சில்லாக குடிக்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஊற்றலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் லெமனை, மெலிசா 2 பீஸ் போட்டேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். நம்மளோட லெமன் ஜூஸ் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.